அவர் பிரபலமான ஆள் நீங்கள் தான் சொல்லிக்கணும். இதை சொல்கிறவங்களாவது யோசிக்கணும், நீங்கள் கேட்குறவங்களாவது யோசிக்கணும். திமுகவில் இருக்கும்போது செந்தில்குமார், அதிமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இப்போ செந்தில்குமார்னு மறுபடியும் மாற்றிக்குவார். அவ்வளோதான். திமுகவில் இருக்கிறப்போ ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார், இப்போ வெறும் உறுப்பினராக தான் இருக்க போகிறார். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் முலாம் பூசப்பட்டதை எங்கிட்ட இருக்கிறது சொக்கத்தங்க. ஆச்சா, இன்னும் செந்தில் பாலாஜி அதிமுக வருவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அரசியல் புயல் என்ன, எந்த அரசியல் மாற்றங்கள், புயல் எங்கள் பக்கம்லாம் எப்போ அடிக்காது, வேற எங்காவது புயல் அடிச்சாது அமமுக வேணால் புயல் அடிக்கலாம். சார், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து டிடிவியை தவிர வேற யார் வந்து வந்தாலும் கட்சியில் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு முதல்வர் மூத்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்த பிரபலமான ஆள் ஒருத்தர் செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு, ஆனால் அவர் ஏன் அதிமுக வரலையே? நான் சொல்கிறது அவர் பிரபலமான ஆள் நீங்கள் தான் சொல்லிக்கணும் ஆச்சுங்களா. அவர் திமுகவில் இருந்து தான் அதிமுகவுக்கு வந்தார், அதனால் மீண்டும் திமுகவுக்கே போயிட்டார். திமுகவில் இருக்கும்போது செந்தில்குமார், அதிமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இப்போ செந்தில்குமார்னு மறுபடியும் மாற்றிக்குவார். அவ்வளோதான். முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சியை பிடிக்காம தான் அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு கொண்டு அந்த அந்த பக்கத்தில் இருக்க ஆளுங்களை வந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் இல்லை, வெளியில் சொல்லிக்கிற யார் சொன்னால் சொல்லுங்க. இல்லை யார் சொன்னான்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க, பொதுநலம் பொதுவாக வந்து கருத்துக்கள் வந்து வெளியே வந்து. இப்போ நாங்கள் ஏதாவது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் கட்சிக்கு எழுப்புமா, அவங்க கட்சிக்கு அனுப்புவாங்களா யாராவது? இதை சொல்கிறவங்களாவது யோசிக்கணும், நீங்கள் கேட்குறவங்களாவது யோசிக்கணும். தொடர்ந்து ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். என்ன இப்போ ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காரு, தொடர்ந்து ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காரு. இன்னும் ரெண்டு வருஷம் நாங்கள் நெடி தான் போகிறோம், மறுபடியும் அடுத்த தடவை நாங்கள் வரத்தான் போகிறோம். ஸ்டாலின் வந்து சிறந்த, அதாவது சிறப்பாக செயல்படுறாரு, சிறப்பாக செயல்படுறாரு, சிறந்த தலைவராக இருக்காரு, அதனால தான் நான் வந்து திமுக இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. செந்தில் பாலாஜி அவர் திமுக தலைவர், சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால் திமுகவில் இருக்கிறப்போ ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார், இப்போ வெறும் உறுப்பினராக தான் இருக்க போகிறாரு. அந்த சிறப்பை வேணால் அவர் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான ஒழிய, அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இருக்கும், அம்மாவுடைய ஆட்சி தான் தொடர்ந்து இருக்கும். அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்களாம் வாழ்ந்து தான் வரலாறு கிடையாது, அதனால் நீங்களே பார்த்துங்க. அவர் அவருடைய சார்ந்து இது நாள் வரைக்கும் யாரோட இருந்தாரோ அவரே நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, முலாம் பூசப்பட்ட தங்கம் அடையாளம் காணப்பட்டதுன்னு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் முலாம் பூசப்பட்டதை எங்கிட்ட இருக்கிறது சொக்கத்தங்க. நிறைய பேர் வருவாங்க, அதிமுக ஒரு மூழ்கும் கப்பல் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அது என்ன டிடிவி பத்தி என்ன சொன்னார் அவர்? டிடிவி பத்தி அவருக்கு அவர் எதுவும் பேசல, அதிமுக மூழ்கு கப்பல் இல்லது அது அதே மாதிரி அந்த நிலையில தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. இல்லை, இப்ப செந்தில் பாலாஜி அதிமுகவிலேயே இல்லை, முதல்ல அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். அதிமுக பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதியே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் விலகி 2 வருடம் ஆகிவிட்டது. அவர் முதல்ல வந்து திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் மறுபடி திமுக, அப்புறம் அதிமுக, இப்பொழுது மறுபடியும் திமுகவுக்கே சென்றிருக்கார். அதனால் பல கட்சி மாறுறவங்களை, வேஷம் போடுறவங்கள, அதாவது பச்சைவந்தி மாதிரி இருக்கிறவங்களாம் நாங்கள் பதில் சொல்லி எங்கள் காலத்தை விரைவு பண்ண தயாராக இல்லை. ஏன் அப்புறம் பாலாஜி போனார், சேகரிச்சிச்சா? இல்லை கேட்குறேன், நான் கேட்குறேன். அனைத்து இந்த அண்ணாதிரி முன்னேற்ற கழகத்திலேருந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார், ஓபிஎஸ் அணியை எதிர்த்து யாராவது போயிருக்கிறாங்களா திமுகவுக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆள், ஒரு சாதாரண தொண்டனாவது திமுகவுக்கு சென்றிருக்கிறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. அமமுகவில் இருந்தால் சென்றிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ எங்கே சேகரிக்குது? அமமுகவில் தான் சேகரிக்குது. எங்கள் மத்தியிலார் மோடி வந்து வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் உங்களையும் டிடிவி இணைக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு சொல்கிறாங்க. யார் சொல்றாங்க உங்களுக்கு? யாராவது சொன்னாங்க? அது சும்மா பரவாயில்ல, நீங்க யோகத்துல போடுறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல இல்ல, அப்படி யாருமே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதில்ல. அது நீங்க தலைமையில தான் கேட்கணும். எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அது மாதிரி முயற்சியே கிடையாது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்று தெளிவாக சொல்லிவிட்டார், டிடிவி தினகரனை தவிர்த்து யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒண்டியா வந்துட்டு மீது எல்லாம் வந்தாங்கன்னா அதிமுக. இது அதிமுக எங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது சார். வந்தேன் என்ன வராட்டேன், எங்கள் கட்சியிலேருந்து யாருமே அமமுகவுக்கும் போகல, அமமுகவுக்கு யாருமே போகவில்லை. ஆச்சா, இன்னும் செந்தில் பாலாஜி அதிமுக வருவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார், ஆனால் இங்கே சேர்த்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இவர் பல கட்சி மாறியவர், இங்கே இருந்தால் மீண்டும் ஏதாவது குழப்பம் பண்ணுவார் என்று நான் தலைமை முடிவெடுத்திருக்கின்ற என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணார் சார். காஜா புயலில் வந்து கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டம் 100% எட்டிவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பட்டுக்கோட்டை பேராவுண்ணி பகுதி மட்டும் இருக்கின்றது, அது 90% முட்டிவிட்டது. இன்னொரு அநியமாக ஒரு 4-5 நாட்களில் முடிந்துவிடும். வேதராணியம் இன்னொரு 3 நாட்களாலையும் முடிந்துவிடும். மொத்தம் எவ்வளோ பாதிப்பு சார்? இதுவரைக்கும் 231,000 மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன.
கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல் சார். மின்வாரியத்துக்கு மட்டும் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் சார் ஆரம்பிக்கும் சார். மத்திய அரசு இழப்பு எப்போ சார், மத்திய அரசு இழப்பீடு எப்போ தருன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை அதான் கேட்டிருக்கிறேன், தொடர்ந்து அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, மத்திய அமைச்சரை பார்த்து சந்திச்சு கேட்டிருக்காங்க. சார் இப்போ பாருங்க, கஜா புயலையே மாண்புக அம்மாவுடைய அரசு அதாவது எந்த உயிர் சேதம் இல்லாமல் அதை பாதுகாத்திருக்கின்றது. அதனால் அம்மாவுடைய அரசு எந்த புயல் வந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நிச்சயமாக காப்பாற்றும். மாண்புக முதல்வர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள், உயிரிழப்பு இல்லாமல் பாதுகாத்தது கஜா புயலில். இது இந்திய அளவில் பெரிய சாதனை என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் அரசியல் புயல் வந்து என்ன பண்ணுறீங்க? அரசியல் புயல் என்ன, எந்த அரசியல் மாற்றங்கள்? புயல் எங்கள் பக்கம்லாம் எப்போ அடிக்காது, வேற எங்காவது புயல் அடித்தா தான் அமமுக வேணால் புயல் அடிக்கலாம்.